என்ன மறந்தா எங்கே போவேன்? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே, அதிகாரம் 7, இறைவசனம் 6 மற்றும் 12 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம், எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே, இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்று பெரிய வெள்ளிக்கிழமை. அந்த குடும்பத்திலே அப்பா அம்மா 5 வயது சிறுவன் மற்றும் அவனுடைய தாத்தா பாட்டி கோவிலுக்கு போய் சிலுவை பாதெல்லாம் முடித்துவிட்டு இயேசுவை முத்தி செய்துவிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து உபவாசம் என்கிற காரணத்தினாலே உபவாசம் இருக்கிறார்கள். 11 மணிக்கு டிவியில் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய பாடுகள் என்கிற ஒரு திரைப்படம் திரையிடப்பட்டிருக்கிறது. எல்லாருமே அதை பார்க்க உட்கார்ந்துட்டுருக்குறாங்க. நம்ம எல்லாருமே அந்த படத்தை பார்த்துருப்போம். நம்முடைய மனதை உழுக்குகிற ஒரு படம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் பாடுகள் பட்டார், எப்படியெல்லாம் அந்த அவமானங்களை ஏளனங்களை எல்லாம் சந்தித்தார், நம்ம எல்லாரையுமே மாற்றக்கூடிய ஒரு படம். இப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடாதே, அது நடந்திருக்கிறது என்று நம்மையே புரட்டி போடுகிற ஒரு படம். அந்த படத்தை குடும்பத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இயேசு ஏளனம் செய்வது, அடிப்பது, எல்லாத்தையும் பார்த்து அந்த பையனுக்கு அவனுடைய உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியல, கட்டுப்படுத்த முடியல, கண்களிலே தண்ணீர் பீறிட்டு வருகிறது. அப்பொழுது சரியாக பிலாத்து மக்கள் முன்னிலையிலே இயேசுவையும் பரபாவையும் கூட்டி வந்து, இவர்களிலே நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும், இயேசுவையா பரபாவையா? சத்தமாக கேட்கிறான். உடனே மக்கள் எல்லாரும் பரபா பரபா என்று கத்துகிறார்கள். மீண்டும் கேட்கிறான், உங்களுக்கு யார் வேண்டும், இயேசுவா பரபாவா? அப்படி கேட்ட உடனே அதுவரை தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த அந்த சிறுவன் அந்த திரையை பார்க்கும் பொழுது எழுந்து நின்று சத்தமா, நான் இயேசுவுக்காக, நான் இயேசுதான் வேண்டும், நான் இயேசுவுக்காக, நான் இயேசுவுக்காக என்று கத்த ஆரம்பிக்கிறான். உடனே அப்பா அம்மா பார்த்து என்ன பண்ணுறதுன்னு புரியல. அவங்களும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதவர்களாக அந்த தாத்தா பாட்டியும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து, நாங்கள் இயேசுவுக்காக, நான் இயேசுவுக்காக, நான் இயேசுவுக்காக என்று கத்த ஆரம்பிக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம்மை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, நீங்கள் யாருக்காக? நம்முடைய பதில் என்ன? நம்முடைய பதில் சாதாரணமாக நான் இயேசுவுக்காக, நான் இயேசுவுக்காக என்று கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு பதிலை, ஆம் நான் இயேசுவுக்காக என்று சொல்லுகிற ஒரு பதிலை சொல்வதற்கு முன்பாக சற்றே நம்மை சுய ஆய்வு செய்து பார்ப்போம். நான் இயேசுவுக்காக என்றால் என்னுடைய செயல்பாடுகள் இயேசுவுக்கு உகந்தவையாக இருக்கின்றதா? ஆம் நான் இயேசுவுக்காக என்கிற ஒரு பதிலை நான் இப்பொழுது சொல்லியிருந்தால் என்னுடைய எண்ணங்கள் இயேசுவின்படி நடக்கப்படுகிறதா? ஆம் நான் இயேசுவுக்காக என்று நான் பதில் சொல்லியிருந்தால் என்னுடைய சிந்தனை சொல் செயல் அனைத்தும் இயேசு காட்டிய வழியிலே நடத்தப்படுகிறதா? சிந்தித்து பார்ப்போம். அப்படி நம்முடைய இந்த சொல் செயல் எண்ணங்கள் இயேசுவின்படி நடத்தப்படவில்லை என்றால் கண்டிப்பாக நம்முடைய பதில் பொய்தான். நம்மால் ஆம் என்று சொல்ல முடியாது. நாம் இயேசுக்கான ஒரு வாழ்க்கையை வாழவில்லை என்பதைத்தான் இந்த பதில்கள் சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியானது மழை பொழிவினுடைய தொடர்ச்சி. கடந்த ஒரு 2 வாரமாக
மத்தேயு 5 அதிகாரத்தில் தொடங்கி அந்த நற்செய்தியை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். இப்பொழுது 7 அதிகாரத்தில் வந்திருக்கிறோம். 5, 6, 7 இப்படியாக இந்த அதிகாரங்கள் இயேசுனுடைய மலை பொழிவை போதிக்கின்ற ஒரு பகுதியாகத்தான் நமக்கு தினம் தினம் நற்செய்தியாக கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த மலை பொழிவின் வழியாக நாம் எப்படி தூய்மை உள்ளவர்களாக இயேசுவுக்கு உகந்த ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று இயேசுவே தன்னுடைய திருவாய் மலர்ந்து வாய் வழியாக கற்பித்து வருகிறார். நிறைய அறிவுரைகள் சொல்லுகிறார். என்னதான் அறிவுரைகள் சொன்னாலும் அவர் நம்ம எல்லாருக்குமே ஒரு சாய்ஸ் கொடுக்கிறார். நமக்கு விரும்பியதை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளதான். உங்களுக்கு வாழ்வு வேண்டுமா தேர்ந்தெடுத்துக்கொள், உங்களுக்கு அழிவு வேண்டுமா தேர்ந்தெடுத்துக்கொள். அதே தான் இன்றைய நற்செய்தியிலே நமக்கு எல்லாருக்குமே சாய்ஸஸ் கொடுக்கிறார். தேர்விலே எப்படி பிள்ளைகளுக்கு ஒரு கேள்வி கொடுத்து 4 பதில்கள் கொடுத்திருப்பார்களே, நீங்கள் தேவையானதை தேர்ந்தெடுத்து சரியான பதிலை கொடுங்கள். அதுபோல நமக்கு சாய்ஸ் கொடுக்கிறார். நல்ல வாழ்க்கை, அழிவுக்குரிய ஒரு வாழ்க்கை, எதை வேண்டுமோ நீங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இப்படி ஒரு ஒரு சாய்ஸ் இன்னைக்கு நமக்கு நற்செய்தி வழியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த சாய்ஸ் வேற ஒன்றும் கிடையாது. குறுகிய ஒரு பாதை, அகன்ற பாதை. குறுகிய பாதை வாழ்வுக்கு உரியது, அகன்ற பாதை அழிவுக்கு உரியது. அகன்ற பாதையை தான் நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அகன்ற பாதை என்பது அழிவுக்குரிய பாதை. என் மனம் போன போக்கிலே, கண் போன போக்கிலே, கால் போன போக்கிலே நடப்பது, எனக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது நல்லது தான். நமக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது நல்லது தான். ஆனால் பல நேரத்தில் இப்படிப்பட்ட வாழ்க்கை பிறரை பற்றி தவறாக பேசுகிற, பிறரை பற்றி இல்லாதது பொல்லாது பேசுகிற, நாம் செய்வது பாவம் என தெரிந்தும் கூட அதை பற்றி கண்டுகொள்ளாமல் அவர்கள் பாவம் செய்யும்போது ஐயோ அப்படி செஞ்சிட்டாங்களே என்று பிறரை பற்றியே நாம் குறை கூறுகிற ஒரு வாழ்க்கை, நம்ம எல்லாருக்குமே ஒரு சிற்றின்பத்தை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் அது ஒரு அழிவுக்குரிய பாதை. நல்லா போயிட்டே இருக்கும் வாழ்க்கை, அது அகன்ற பாதை. எல்லாருமே சூஸ் பண்ணுற ஒரு பாதை, எல்லாருமே தேர்ந்தெடுக்கிற ஒரு பாதை. ஆனால் அந்த பாதையை தாண்டி நாங்கள் அடுத்து போகும்பொழுது தான் தெரியும் நாம் செல்லுகிறது நரகத்தை நோக்கி. ஆனால் அகன்ற பாதையை விடுத்து குறுகிய பாதையை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அது வாழ்வுக்குரிய பாதையாக இருக்கிறது. ஆண்டவரை நோக்கிய ஒரு பாதை, விண்ணகத்தை நோக்கிய ஒரு பாதை. ஆனால் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், அந்த குறுகிய பாதை ரொம்பவும் கடினமானது. அன்புக்குரியவர்களே, உண்மைதான். ஆண்டவரை பின்பற்றுவது என்பது உண்மையிலேயே கடினமானது தான். அவர் கொடுக்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை ஏற்று கடைபிடிக்க வேண்டும் என்பது கடினமானது தான். அன்பு செய்ய வேண்டுமா கடினம், தவறு செய்தவர்களை மன்னிக்க வேண்டுமா கடினம். அதே போல் உங்களை துன்புறுத்துவர்களுக்காக ஜெபியுங்கள், பகைவர்களுக்காக ஜெபியுங்கள், ரொம்ப கஷ்டம். ஆனால் இதையெல்லாம் செய்தால் அந்த குறுகிய பாதைக்குள்ளே கடினமான பாதையில் நாம் சென்றாலும் கூட அடுத்து இருப்பது நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அந்த விண்ணுலகம். ஆண்டவரோடு நாம் இருப்போம். இந்த ஒரு கடினத்தை, இந்த துன்ப துயரங்களை, சோதனை வேதனைகளை, பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்று ஏற்றுக்கொண்டால், இந்த குறுகிய பாதையை தேர்ந்து கொண்டால், அதற்கு அடுத்து கிடைக்கிற வாழ்க்கை, அந்த முடிவில்லா வாழ்க்கை உண்மையிலேயே மகிழ்ச்சியை தரக்கூடியது, முடிவில்லா மகிழ்ச்சியை தரக்கூடியது. வாழ்க்கையில் இனிமேல் சோதனையே வராது. எல்லா சோதனைகளையும் பாடுகளையும் இங்கேயே நாம் பட்டு விடுகிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, முடிந்த அளவு சோதனைகளை வேதனைகளை இந்த குறுகிய பாதையை தேர்ந்தெடுப்போம். அகன்ற பாதை நல்லது தான், சிற்றின்பத்தை கொடுக்கும், அந்த நேரத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் அது பாவத்தை நோக்கி ஒரு வாழ்க்கை, மொமெண்ட்ரி பிளஷர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் சந்தோஷம், சிற்றின்பம், ஆனால் அது கண்டிப்பாக நம்மை நரகத்திலே தள்ளும், படுகுடியிலே தள்ளும், பாதாளத்திலே தள்ளும். ஆனால் குறுகிய வாழ்க்கை இப்பொழுதே கடினமானது. இந்த கடினமானதை, இந்த பாடுகளை, துன்ப துயரங்களை நாம் ஏற்றுக்கொள்ள, அதை சந்திக்க பழகி கொண்டால் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திப்பது பிரச்சனை ஒன்றுமே இருக்காது, கடினமாக இருக்காது. ஏனென்றால் இந்த ஒரு கடினமான வாழ்க்கை ஒரு முடிவில்லா மகிழ்ச்சியை தரக்கூடிய வாழ்க்கை. ஆண்டவரோடு சந்தோஷமாக இருப்போம். அவருடைய மடியில் படுத்து உறங்கி, ஐயோ என்னுடைய அப்பா மடியில் படுத்து இருக்கிறேன் என்கிற ஒரு ஆனந்தம் நமக்குள்ளே இருக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, அந்த ஆனந்தத்தை நோக்கி நாம் பயணிக்க முற்படுவோம். வாழ்வில் எதிர் வருகிற சவால்களை சந்திக்க தயவோடு, துணிவோடு நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்த அடி எடுத்து வைப்போம். அதற்கு ஆண்டவருடைய துணை வேண்டி ஜெபிப்போம்.
இப்பொழுது எல்லோரும் இணைந்து ஜெபிப்போம். எங்களுடைய தாயும் தந்தையுமான இறைவா, இந்த ஒரு நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நற்செய்தி வாயிலாக எங்களுக்கு தேவையானதை தெரிந்து கொள்ள அந்த வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறேன். வாழ்வா சாவா, வாழ்வா அழிவா, எதை வேண்டுமோ தேர்ந்தெடுத்துக்கொள். ஆண்டவரே, இத்தனை நாட்கள் இந்த சிற்றின்பத்தை நோக்கிய அந்த பயணத்தை மேற்கொண்டோம், மன்னித்தருளும் ஆண்டவரே. இனியாவது இந்த கடினங்களை, ஏற்ற தாழ்வுகளை, வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கிற அந்த பாடுகளை எல்லாம் தைரியத்தோடு ஏற்றுக்கொண்டு, அதற்கடுத்து வருகிற அந்த முடிவில்லா இன்பமாகிய உண்மையே பெற்றுக்கொள்கிற அந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ள எங்களுக்கு துணை புரியும், எங்களோடு இரும், எங்களுக்கு அருள் தாரும். அன்னை மரியே எங்களுக்காக பரிந்து பேசும். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. என்ன மறந்தா எங்கே தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க.